தி பெஸ்ட் சயின்ஸ் பேஸ்ட் ஒர்க் அவுட் ஃபாலோ இன் அண்டர் 15 மினிட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் எந்த ஒர்க் அவுட் ப்ரோக்ராமா ஃபாலோ பண்றது அப்படின்றது தான். எந்த மசில ட்ரெயின் பண்ணணும், எத்தனை கவுண்ட் போடணும், எத்தனை செட்டு போடணும், எந்த மசில்ஸை குரூப் பண்ணணும், அண்ட் 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணலாமா, 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணலாமா, 6 நாள் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லயே அவங்க பிகினர் லெவல்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போகவே மாட்டாங்க. நான் 2017 ஒரு பிகினராக இருந்தப்ப இந்த அளவுக்கு ஃபிட்னஸ் யூடியூப்லாம் கிடையாது. அங்கே ஜிம்ல இருக்கிற மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அவரு சொன்ன ப்ரோ ஸ்பிளிட்டை ஃபாலோ பண்ணி 6-7 மாசத்துக்கு எனக்கு எந்த ரிசல்ட்டும் வரல. பட் இப்போ திரும்பி பார்த்தா நான் அப்போ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன், அண்ட் எதெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ற கிளாரிட்டி கிளியராக இருக்கு. அந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த வீடியோவில் 6 டிஃப்ரெண்ட்டான ஒர்க் அவுட் ஸ்பிளிட்ஸை, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அண்ட் எதுக்காக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனோட சுட சுட கொண்டு வந்திருக்கேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ ரைட் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்? இப்போ எல்லாருமே ஒரே லெவல் ஆஃப் மசில் ஜெனடிக்ஸ், ஒரே லெவல் ஆஃப் ஒர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் ஒரே லெவல் ஆஃப் டைம் அவைலபிலிட்டி அப்படின்றது இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு டைமில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஸ்பிளிட்ஸை பற்றி தெரியலனா இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டு ப்ராப்ளம்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒன்னே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸுக்கு போட வேண்டியதை விட அதிக டைம் போட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க. அப்படி இல்லைனா ரெண்டாவது, நீங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த ரிசல்ட்டுக்கான போதுமான எஃபர்ட்டை போடாமல் இருப்பீங்க. இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணி டாப் 1% ஆஃப் தி ஃபிசிக்கு நீங்கள் எப்படி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் கொண்டு வரலாம் அப்படின்றது சொல்கிறதுக்காக இந்த 6 வொர்க் அவுட்ஸ் பத்தியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயத்தை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களோட ஒர்க் அவுட்டை கஸ்டமைஸ் பண்ண முடியும். அந்த 4 விஷயத்தில் 1 ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சி, 2 நம்பர் ஆஃப் செட்ஸ், 3 நம்பர் ஆஃப் ரெப்ஸ், அண்ட் 4 வால்யூம் ஓவர்லோட். இப்போ ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சினா ஒரு வாரத்துக்கு ஒரு மசில எத்தனை வாட்டி ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சி. அக்கார்டிங் டு ரிசர்ச், ஒரு மசில ட்ரெயின் பண்ண 48 மணி நேரத்தில் உங்களோட மசில்ஸ் ஃபுல்லாக ரிகவர் ஆகிடும். அதாவது மண்டே 7 மணிக்கு நீங்கள் செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணீங்கன்னா திரும்ப வெட்னஸ்டே 7 மணிக்கு அந்த செஸ்ட்டை ஃபுல்லாக ரிகவர் ஆகி திரும்ப ட்ரெயின் ஆக ரெடி ஆகிடும். ஒரு வருஷத்தில் 52 வாரம் இருக்கு. இப்போ நீங்க வெறும் மண்டே மட்டும் தான் அந்த செஸ்ட் ட்ரெயின் பண்ணீங்கன்னா அந்த என்டையர் இயர்ல அந்த மசில் வளர்றதுக்கு வெறும் 52 சான்சஸ் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. வேற ரியாலிட்டி என்னன்னா இப்போ நீங்க அந்த மசில் ட்ரெயின் பண்ண 48 மணி நேரத்திலே உங்களோட மசில் ரிகவர் ஆயிடும். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 156 வாட்டி நீங்க ஒரு மசில ட்ரெயின் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த ப்ரோ ஸ்பிளிட் மாதிரி ஒரு கண்ட்ராவியான ஸ்பிளிட்டை ஃபாலோ பண்ணி 52 வாட்டி தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 156 மார்க்குக்கு நீங்க வெறும் 50 தான் எடுக்கிறீங்க. ஸோ இது பாஸ் ஆக வெறும் 33% தான் வருது. ஸோ இந்த ப்ரோ ஸ்பிளிட் கண்ட்ராவியை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பீட் பண்ணுறது என்ன பண்ணலாம்? வெறும் 52 வாட்டி மட்டும் செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணாமல் இன்டூ 104 வாட்டி ட்ரெயின் பண்ணீங்கன்னா 156-104 அப்படின்றது ஒரு நல்ல மார்க் தான், கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்டே வரும். அது இல்லாமல் எந்த மசில் ரொம்ப வீக்காக இருக்கோ அதை மட்டும் 156 வாட்டி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். பட் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய 2வது விஷயம், நம்பர் ஆஃப் செட்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேர் பிகினர்ஸ்லாம் உள்ள வந்திருக்கீங்க, அதனால சொல்கிறேன். இப்போ இந்த நம்பர் ஆஃப் செட்ஸை ரொம்ப கம்மியாக பண்ணால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வராது. வேற ரொம்ப அதிகமாக பண்ணால் நீங்கள் வந்து போட வேண்டியதை விட அதிகமாக போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் ரிசல்ட்டும் பர்ஃபெக்டாக வராதுக்கு ஒரு கோல்டி லாக் ஜோன் இருக்கு. அந்த ஜோன் என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன். ஒரு 2017 மெட்டா அனாலிசிஸில் ஒரு பிகினராக இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு மசில் குரூப்பாக 10 செட்டு போட்டாலே அவங்களோட ரிசல்ட்ஸை 100% மேக்ஸிமைஸ் பண்ணிடலாம் அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. வேற ஒரு இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் லெவலாக இருந்தால் 20-25 செட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் போட்டாகணும். லெட்ஸே ஒரு இன்டர்மீடியட் ஒரு வாரத்துக்கு பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டை 20 செட்டுக்கு போடணும் அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த ரேஞ்ச் என்னன்னா பிகினர்ஸ்னா 10-12 செட்ஸ், இதே இன்டர்மீடியட்ஸ்னா பிட்வீன் 16-25 செட்ஸ் போடணும். இந்த 20 செட்டை அவங்க ரெண்டாக பிரித்து 10 செட்டு மண்டே அண்ட் இன்னொரு 10 செட்டு தேர்ஸ்டே, இல்லை 10 செட்டு டியூஸ்டே, இல்லை இன்னொரு 10 செட்டு வந்து ஃப்ரைடே, அந்த மாதிரி அவங்க பிரித்து அவங்களோட நம்பர் ஆஃப் செட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும். பட் பிகினராக இருந்தால் ஒரு மசில் குரூப்புக்கு 10-12 செட்டு, இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ்டாக இருந்தால் 15-25 செட்ஸ். ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்க்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய 3வது விஷயம், நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ். இப்போ ஒரு டம்புலையோ பார்பிலையோ வச்சு எத்தனை வாட்டி அந்த வெயிட்டை மேலே கீழே இறக்குறீங்க அப்படின்றதுக்கு பேர் தான் நம்பர் ஆஃப் ரெப்ஸ் ஆர் கவுண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பிகாஸ் சில ஜிம்ஸில் அவங்களோட மாஸ்டர் எல்லாமே 20 கவுண்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல வந்து 20-18-15-12 சொல்லியிருப்பாங்க, சில பேர் 15-12-10-18 சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸில் இருக்குது. பட் எது கரெக்டான ரெப் ரேஞ்ச் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, 0-8 ரெப் ரேஞ்ச். இந்த 0-8 ரெப் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கான ரெப் ரேஞ்ச். அதாவது இந்த பவர் லிஃப்டர்ஸ் எல்லாருமே அவங்க அதிக வெயிட் தூக்கிறதுக்கு அவங்க காம்படிஷனுக்காக இந்த ரெப் ரேஞ்சில் ட்ரெயின் பண்ணுவாங்க. 2வது 8-15 ரெப் ரேஞ்ச். இப்போ மாடல்ஸ், பாடி பில்டர்ஸ், மென்ஸ் ஃபிசிக் அத்லீட்ஸ் நான் நீங்கள் நிறைய பேர் ட்ரெயின் பண்ண வேண்டிய ரெப் ரேஞ்ச் இந்த 8-15 ரெப் ரேஞ்ச் தான். ஏன்னா இந்த 8-15 ரெப் ரேஞ்சில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்பர் ட்ராஃபி ரெப் ரேஞ்ச். இதை சிம்பிளாக ஒரு பேசிக் லாங்குவேஜில் சொல்லணும்னா மசில் பில்டிங்
ஸ்கேட்டிங்கான ரெப்ரியன்ஸ். மூணாவது 15+ கவுன்ஸ். இந்த 15+ கவுன்ஸ் மேலே யாரை ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க கிரிக்கெட் ஃபுட்பால் பேஸ்கெட் பால் ஆத்லீட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த 15+ ரெப்ரியன்ஸில் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஐடியாலாம் நீங்கள் ஃபிட்னஸில் இருந்தால் இந்த மூணு ரெப்ரியன்ஸ்லையுமே ட்ரெயின் பண்ணுறது நல்லது தான். பட் இப்போ உங்களுக்கு பாடி பில்டிங் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ் தான் ஒரு ப்ரையாரிட்டினா, நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 8-15 ரெப்ரியன்ஸ் தான். இதே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் உங்களோட ஃபோக்கஸ், நான் வந்து பெரிய பவர் லிஃப்டர் ஆவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து 0-8 ரெப்ரியன்ஸில் ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெப்ரியன்ஸை சூஸ் பண்ணிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபேக்டர் நம்பர் 4, வால்யூம் ஓவர்லோட். இப்போ நான் 8-15 கவுண்ட் போடணும் அப்படின்றத சொல்லிட்டேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஈஸியான வெயிட்டை வச்சு அந்த 15 கவுண்ட் போட்டு நிறுத்திடுறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, அவங்களால இன்னும் 20-25 கவுண்ட் போட முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த 8-15 கவுண்ட் போடுறப்ப உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபெயிலியர் ரீச் ஆகிற மாதிரி ஒரு வெயிட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டில் உங்களால் மேக்ஸிமம் அந்த வெயிட்டில் 15 கவுண்ட் தான் போட முடிஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணாலும் வெயிட் ஏறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வெயிட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கரெக்டான பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களோட வேலை தான். பிகாஸ் நீங்கள் ரொம்ப கஷ்டமான வெயிட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 8 கவுண்டே உங்களால் போட முடியாது. இதே ரொம்ப ஈஸியான வெயிட் எடுத்துட்டீங்கன்னா உங்களால் 15 கவுண்ட்டுக்கு மேலேயும் போட முடியும். ஸோ கரெக்டாக அந்த 8-15 கவுண்ட்டுக்குள்ளே உங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை நீங்கள் பேர்ன் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒரு வெயிட்டை சூஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்ன எல்லா கருமத்தையும் எடுத்து, அதாவது இந்த நம்பர் ஆஃப் செட்ஸ், நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் மசில் குரூப், ஃப்ரீக்வன்சி, இது எல்லாத்தையும் எடுத்து அதை எல்லாமே நோட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வால்யூம் ஓவர்லோட். இப்போ நீங்கள் ஜிம்குள்ளே போய்ட்டு ஒரு ஒர்க் அவுட்டை போடுறதுக்கு முன்னாடியே போன வாரம் அதே ஒர்க் அவுட்டில் என்ன கவுண்ட் போட்டீங்க, எவ்வளோ செட்ஸ் போட்டீங்க, எவ்வளோ வெயிட்ல போட்டீங்க அப்படின்ற எக்ஸாக்ட் டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டேட்டாலாம் தெரிஞ்சால் தான் இந்த வாரம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் அப்போ தான் இது ஒரு கேம் மாதிரி மாறும். நீங்கள் சும்மா போயிட்டு போன வாரம் என்ன போட்டாலும் தெரியாது, இப்போ என்ன போட போகிறோனும் தெரியாது அப்படின்றதா ஒரு டார்கெட்டே இல்லாமல் ஒரு கேம் விளாடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுறது. ஈவன் ரொம்ப இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் பீப்புள் கூட இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் டே டு டே பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு மொபைல் நோட்ஸில் என்ன போட்டிங்களோ அந்த செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதை நோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 செகண்ட் கூட ஆகாது. ஆனால் இதை பண்ணுறதுனால உங்களோட ரிசல்ட் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த வால்யூம் ஓவர்லோடையும் இதோட சேர்த்து பண்ணுங்கள். இப்போ அடுத்து ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டுக்கு போகலாம். ப்ரோக்ராம் நம்பர் 1, ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஸ்பிளிட். வாரத்தில் 3-4 நாள் சூஸ் பண்ணி அந்த எல்லா நாளும் உங்களோட என்டையர் பாடியை ட்ரெயின் பண்ணுறது பேர் தான் ஃபுல் பாடி ஸ்பிளிட். இது ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்குன்னா, மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே ஃபுல் பாடி, அப்படி இல்லைனா டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே ஃபுல் பாடி, ஆர் வேறு ஏதாவது ஒரு 3 நாளாக சூஸ் பண்ணி அந்த டேஸ் மட்டும் என்டையர் பாடியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் பாடி ஸ்பிளிட் 2 கேட்டகரி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் முதல் கேட்டகரி யாரெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாழ்க்கையிலே ஜிம்முக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்து நான் பார்த்துருக்கேன். இது எதனாலாம் இப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகிறானா, அவன் வெயிட்டை தூக்கும்போது அந்த மசில் ஷாக் ஆனதுனாலேயே இனிஷியல் ஒரு 1-2 டேஸ்க்கு பெயின் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி 1-2 நாள் ரெஸ்ட் எடுத்து அந்த ஒர்க் அவுட்டை போடுறதுனால நமக்கு ப்ராப்பராக ரெஸ்ட்டும் கிடைக்கும், அதில் ரிகவர் ஆகிட்டு திரும்பவும் அந்த என்டையர் பாடியை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம பாடி அந்த பெயினுக்கு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம மோர் இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ் பிளட்டுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி இந்த முதல்ல ஜிம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. 2வது கேட்டகரி ஆல்ரெடி இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்டாக இருந்து ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் பீரியடுக்கு அவங்களோட மசிலை மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து எக்ஸாமோட போர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என் காலேஜில் இந்த ப்ராஜெக்டை முடிக்க சொல்லி சாவடிக்கிறாங்க, இல்லை வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னை ஊருக்கு கூப்பிட்டு சாவடிக்கிறா அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, அந்த டைம்ஸில் மட்டும் நீங்கள் உங்களோட ஆக்சுவல் ஒர்க் அவுட் ஸ்பிளிட்லேருந்து இந்த 3 டே ஸ்பிளிட்டுக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மசில் பக்காவாக மெயின்டைன் ஆகும். இந்த ஸ்பிளிட்டோட ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, வெறும் 3 நாளைக்கு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஒர்க் அவுட்டோட வால்யூம் நமக்கு பத்தாது. ஸோ மேல்கொண்டு நம்ம மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்பிளிட்டுக்கு மாறி ஆகணும். ஸோ இந்த ஃபுல் பாடி ஸ்பிளிட்டுக்கு ஓவரால் 3 out of 5 stars கொடுக்கலாம். பட் பீனர்ஸாக இருந்தால் மட்டும் இனிஷியல் கொஞ்ச நாளைக்கு இதை பண்ணிட்டு அப்புறம் அடுத்தடுத்த ஸ்பிளிட்டுக்கு போகலாம். பிஃபோர் யூ வேன் த நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த செட்ஸ் ரெப்ஸ் ஃப்ரீக்வன்சிலாம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு பாடி சோர்னஸ் இல்லாமல் ரிகவர் ஆகுது அதை விட முக்கியம். அந்த சோர்னஸை ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓவரால் மசில் ரிகவரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு மசில் பிளேஸோட கிளியர் ஒமேகாவை சப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கோல்டன் ஒமேகா சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதோட ரா மெட்டீரியல்ஸான 100% ஆன்கோவிஸை சவுத் பெசிபிக் ஓஷன்லேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1250 ஃபிஷ் ஆயில், 500 mg இபிஏ அண்ட் 375 mg டிஎச்ஏ இருக்கிறனால நம்ம ரிகவரி அண்ட் ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் லைக் நம்மளோட ஜாயிண்ட் ஹெல்த் அண்ட் நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டோட்டாக்ஸ் வேல்யூ 5 இருக்கிறதோட வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் இருக்கனாலே மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபிஷ் ஆயில் இந்த கிளியர் ஒமேகா 3 தான். இந்த ஃபிஷ் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. தருண் 30 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸ்பிளிட் நம்பர் 2, அப்பர் லோவர் ஸ்பிளிட். இப்போ எனக்கு தெரிஞ்சு டைமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிற பிஸ்னஸ் பீப்பிள், ஆண்டர்பிரனர்ஸ், ஐடி எம்ப்ளாயீஸ், பேரண்ட்ஸ் அண்ட் இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்பிளிட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த அப்பர் லோவர் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் 2 நாள் நீங்கள் உங்களோட என்டையர் அப்பர் பாடியை ட்ரெயின் பண்ணுவீங்க அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 2 நாள் உங்களோட என்டையர் லோவர் பாடியை ட்ரெயின் பண்ணுவீங்க. இந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டோட பெரிய அட்வான்டேஜ் இதோட எஃபிஷியன்சி தான். இப்போ நம்ம 2 நாள் அப்பர் பாடி அண்ட் 2 நாள் லோவர் பாடியை ட்ரெயின் பண்ணுறதுனால
ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சியோட பாக்ஸ் திக் ஆகி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 104 வாட்டி இந்த எல்லா மசில்ஸையும் ட்ரெயின் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் செட்ஸ், நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அண்ட் வால்யூம் ஓவர்லோட் அப்படின்ற இந்த மூணு பாக்ஸையும் நாலு நாளே நம்மளால் டிக் பண்ண முடியுது அப்படின்ற காரணத்தினால தான் இதை மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஸ்பிளிட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஒரே நாளில் என்டையர் அப்பர் பாடி அண்ட் ஒரே நாளில் என்டையர் லோவர் பாடியை ட்ரெயின் பண்ணுறதுனால ஈச் ஒர்க் அவுட்டுக்கு 90 minutes கிட்ட ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பீனர்ஸாக இருந்தால் இந்த அப்பர் லோவர் ஸ்பிளிட்டில் ஒரு மசிலுக்கு 5-6 sets ஒரு அப்பர் பாடி டேயில் போடுற மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்தால் ஒரு மசிலுக்கு 8-9 sets ஒரு மசில் குரூப்புக்கு ஒரு கிளாஸில் போடுற மாதிரி இருக்கும். இந்த காரணத்தினால தான் இதுக்கு 90 minutes ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். பட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் 4 நாள் ஜிம்முக்கு போனால் போதும். ஸோ டைமையும் சேவ் பண்ணி ரிசல்ட்டும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக வரணும்னா இந்த அப்பர் லோவர் ஸ்பிளிட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்பர் லோவர் ஸ்பிளிட்டுக்கு என்னோட ரேட்டிங் 3.5 out of 5 stars. ஒர்க் அவுட் ஸ்பிளிட் நம்பர் 3, புஷ் புல் லெக்ஸ் அப்பர் லோவர் ஸ்பிளிட். சனிக்கிழமை ஆனாலே நான் சரக்கடிக்க போயிடுவேன். சாட்டர்டே சண்டே ஒர்க் அவுட்லேருந்து பிரேக் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் யூஸ் ஆகிற ஒரு ஸ்பிளிட் தான் இந்த புஷ் புல் லெக்ஸ் அப்பர் லோவர் ஸ்பிளிட். மண்டே புஷ் ஒர்க் அவுட்ல செஸ்ட் ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம். டியூஸ்டே புல் ஒர்க் அவுட்ல பேக் அண்ட் பைசெப்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம். வெட்னஸ்டே என்டையர் லெக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம். தேர்ஸ்டே என்டையர் அப்பர் பாடி ஆக்டிவேட் பண்ணிட்டு ஃப்ரைடே என்டையர் லோவர் பாடியை ஆக்டிவேட் பண்ணுவோம். பேசிக்கலி இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்பிளிட்டுக்கும் இந்த ஸ்பிளிட்டுக்கும் இருக்கிற பிரைமரி வித்தியாசம் என்னன்னா, இந்த ஸ்பிளிட்ல அப்பர் பாடி ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வச்சு வால்யூமை இன்னும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அண்ட் ஒர்க் அவுட் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அதிக வெயிட்டை தள்ள முடியும். அட் தி சேம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்ஸும் போடலாம். இது போன ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டோட ஒரு எக்ஸாஜரேட்டட் வெர்ஷனாக இருக்கிறனால அங்க சொன்ன எல்லா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இங்கேயும் அப்ளை ஆகும். பட் இதில் இருக்கிற ஒரு அடிஷனல் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, வீக்கெண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதிகமாக சரக்கு அடிக்கிறதும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதும் ஒரு பேட்டர்னாக நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அங்கே மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். ஸ்பிளிட் நம்பர் 5, புஷ் புல் லெக் ஸ்பிளிட். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ரீல்ஸ், யூடியூப்ல பார்க்குற ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் டிவியில் பார்க்குற ஆத்லீட்ஸ், மாடல்ஸ், பாடி பில்டர்ஸ் எல்லாருமே 90% ஃபாலோ பண்ணுற ஸ்பிளிட் இந்த புஷ் புல் லெக் ஸ்பிளிட் தான். இந்த ஸ்பிளிட்ல மண்டே டு வெட்னஸ்டே புஷ் புல் லெக்ஸ் அண்ட் அகைன் தேர்ஸ்டே டு சாட்டர்டே புஷ் புல் லெக்ஸ் போட்டுட்டு சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ஒர்க் அவுட் யாருக்கு சூட் ஆகும்னா, ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபிசிக்கை வச்சுட்டு இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா அத்லீட்ஸுமே சூட் ஆகிற ஒரு ஸ்பிளிட் தான் இந்த புஷ் புல் லெக் ஸ்பிளிட். இந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ உங்களுக்கு 6 நாள் இருக்கிறதுனால நீங்க ஃப்ரீக்வன்சி, வால்யூம், நம்பர் ஆஃப் செட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம அந்த ஒர்க் அவுட்டை நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு அப்பர் பாடியை ட்ரெயின் பண்றது மட்டும் 4 நாள் இருக்கும். அண்ட் அந்த 4 நாள் இருக்கிறனால உங்களுக்கு அந்த வி ஷேப் அண்ட் ஓவரால் அப்பர் பாடியோட ஃப்ரேம் இன்னும் பெருசாகிறத நீங்க பார்க்கலாம். அண்ட் லெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது உங்களோட வீக் மசிலா இல்லைனா 2 வாட்டி ட்ரெயின் பண்றது மோர் தென் எனஃப். இந்த ஸ்பிளிட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, 6 நாள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுனாலே டைம் கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கிற பீப்புள் இந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்பிளிட் நம்பர் 6, வீக் மசில் ட்ரைனிங் ஸ்பிளிட். இப்போ கரெக்டாக என் ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷம் முடியும் போது நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட ஷோல்டர்ஸ் அண்ட் என்னோட ஆர்ம்ஸ் ரொம்பவே வீக்காக இருந்தது. அண்ட் அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கணும்னா அதுக்கான லிங்க் மேலேயோ இருக்கும், அதை வேணால் பார்த்துட்டு இங்கே வரலாம். பட் இந்த வீக்காக இருக்கிற மசில் குரூப்ஸை ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ண ஒரு ஸ்பிளிட் தான் இந்த வீக் மசில் ட்ரைனிங் ஸ்பிளிட். பேசிக்கலி உங்களுக்கு எந்த மசில் வீக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மசிலை மட்டும் வாரத்தில் 3 வாட்டி ட்ரெயின் பண்ணிட்டு மற்ற எல்லா மசிலையும் 2 வாட்டி ட்ரெயின் பண்ணுறதுக்கு பேர் தான் வீக் மசில் ட்ரைனிங் ஸ்பிளிட். இப்போ எனக்கு ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் வீக்காக இருந்தது. ஸோ நான் இதை எப்படி பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். மண்டே ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ், டியூஸ்டே ரெஸ்ட் ஆஃப் தி பாடி, வெட்னஸ்டே ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ், தேர்ஸ்டே ரெஸ்ட் ஆஃப் தி பாடி, ஃப்ரைடே ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் சாட்டர்டே ரெஸ்ட் ஆஃப் தி பாடி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஒரு 6 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஹேண்ட்ஸ் டவுன் என்னோட கையும் சரி என்னோட ஷோல்டர்ஸும் சரி இந்த 6 மாதத்தில் தான் இருக்கிறதே மோஸ்ட் டிராஸ்டிக் சேஞ்சஸை கொண்டு வந்தது. இந்த ஸ்பிளிட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வீக்காக இருக்கிற மசில் குரூப்பை இந்த ஸ்பிளிட் ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஸ்ட்ராங்காக மாற்றிடலாம். வெரஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பீனர்ஸ் யாரும் இதை ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு எது ஸ்ட்ராங் எது வீக் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே நீங்கள் 1 வருஷம் கன்சிஸ்டண்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ பீனர்ஸ் இருந்தால் ஆர்வ கோளாறில் இதை ட்ரை பண்ணாதீங்க. இது வரைக்கும் என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஸ்பிளிட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஒரு நல்ல ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணுறது நீங்கள் 2 ஃபேக்டர் வச்சு தான் சூஸ் பண்ணணும். ஒன்று உங்களோட டைம் அவைலபிலிட்டி, ரெண்டாவது உங்களோட ஒர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இப்போ நான் சொன்ன 5 ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டை விட எது இம்பார்ட்டன்ட்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன 4 ரூல்ஸ் தான். ஒன்று உங்களோட வால்யூம் ஓவர்லோட், ரெண்டாவது உங்களோட ஃப்ரீக்வன்சி, 3வது நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அண்ட் 4வது நம்பர் ஆஃப் செட்ஸ். அந்த 4 டூல்ஸையும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கல் தான் இந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட். நான் பர்சனலாக இந்த எல்லா ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டையுமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோட பில்டிங் ஸ்டேஜஸில் நான் 6 டேஸ் புஷ் புல் லெக்ஸ் ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இப்போது என்னோட டைம் கிரன்ச் காரணத்தினால 5 டேஸ் ஸ்பிளிட்டுக்கு நான் மாறிட்டேன். அண்ட் இப்போ இதே ரொம்ப ஹெக்டிக்காக ரொம்ப ஒர்க் இருந்து இல்லை போர்டு எக்ஸாம்ஸ் உங்களுக்கு எதாவது இருக்கலாம் இல்லை வந்து கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்பப்போ நீங்கள் ஃபுல் பாடியும் போயிட்டு வரலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டைம் அவைலபிலிட்டி அண்ட் ஒர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பிளானை பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோலையும் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். இந்த வீடியோலையும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் போயிட்டு சேரும். இந்த ஒரு வீடியோவும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 1 வாரம் கிட்ட ஆகுது. ஸோ அந்த எஃபர்ட்டை பாராட்டி முடிஞ்சால் ஒரு 15,000-20,000 likes கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ அதோட இந்த வீடியோ முடியுது. சேஸ்.